விதவிதமாக ட்ரெஸ்ஸு போட்டு வித்த காட்டுற ஒன்று என் மெத்தையில் போட்டு பார்க்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. ஆளை பார்த்து எடை போடாதீங்க, அழகை பார்த்து எடை போடாதீங்க, என் ஆடையை பார்த்து எடை போடாதீங்க. இப்படியே சொல்லி சொல்லி ஆசையை தள்ளி போடாதே செல்லம், நீ எனக்கு வரப்போற வெள்ளம். ஏய் வாடி விடுடா, ஏய் பைக்கு விடு, சின்ன புரியாது உனக்கு, விடுடா நேடி, விடு, ஏய் யூ ஸ்கவுண்டல், வா விடு வாடிடா, என்ன நீ விடுடா, எனக்கு தப்பிடு, நீ காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க, விடுடா. டேய் விடுடா, டேய் விடு, விடுடா, யோ டேய் விடு. ஏ மீனா, ஏ மீனா, வாட் ஹேப்பன்? ஒரு கனவு, கெட்ட கனவு. கனவு கனவு கனவு, எப்போ பார்த்தாலும் கனவு தானா? இப்போ நான் வந்திருக்கிறதே நிஜம்தாம்மா, நிஜம். ஏய் என்ன நம்பு. அம்மா முதலாளி, அம்மா என்னடா முதலாளி ஊர்ல இல்லீங்களா? எனக்கு ஒரு சின்ன சந்தேகம்மா. எப்ப பார்த்தாலும் உனக்கு சின்ன சின்ன சந்தேகமே வருது, பெரிய சந்தேகமே வராதா? பெரிய சந்தேகம் வரமாட்டேங்கிறது தான்மா எனக்கு பெரிய சந்தேகமா இருக்கு. ஓ, அதுல கூட மறுபடியும் உனக்கு பெரிய சந்தேகம் தானா? ஏமா, இந்த சின்ன ஜீசுங்களாம் கொஞ்சி கொஞ்சி லவ் பண்ணுறாங்களே, லவ் பண்ணி என்னம்மா செய்வாங்க? காதல் பண்ணுறவங்க என்னடா செய்வாங்க? முதல்ல காதலிப்பாங்க, அப்புறம் கல்யாணம் முடிச்சுப்பாங்க. ஆ, கல்யாணம் பண்ணிப்பாங்க, அதுக்கப்புறம் என்னம்மா பண்ணுவாங்க? குழந்தை குட்டியே பெற்றுப்பாங்கடா. குழந்தை குட்டி பெற்றுப்பாங்க, அப்புறமா என்ன செய்வாங்க? ஒரு குடும்பத்தை அமைச்சுப்பாங்கடா. ஆ, ஒரு குடும்பம் அமைச்சுப்பாங்க. அதுல தான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம். அதுல என்னடா உனக்கு சந்தேகம்? அத மட்டும் ஏமா ஒன்னா அமைச்சுக்கினா ரெண்டா அமைச்சுக்கினா என்ன? ரெண்டா ஒன்னத்துக்கே வழி இல்ல, இல்ல ரெண்டு தேவையடா உனக்கு? உங்களுக்கும் சந்தேகம் வந்துருச்சு. காட்டுக்குள்ள ஒரு பேய் வந்திருக்குமா, வாங்கம்மா வாங்கம்மா, நீங்க வந்து பாருங்க மாமா. எங்கே அவள் என்றே மனம் வாடி என் கப்பத்தலங்கே. ஏன் அக்கா, அக்கா அக்கா அக்கா, இந்தாங்க அக்கா காபி. இன்ஸ்பெக்டர் தங்கச்சி தங்க அச்சு மாதிரி தான் இருக்க, வந்து வச்சுக்கிற உன்னைய. கையை கொஞ்சம் பிடிச்ச விடு. காலை கொஞ்சம் அமைக்க விடு. என்ன, காலில இருந்து சாப்பிடவே இல்லையா? இந்த இழப்பு இழைக்குது, என்ன அழுத்துற? கையெழுத்து, இங்க அழுத்து. என்ன, உடம்புல தெம்பு இல்லையா? கை வலிக்குதா? வேணி, நமக்குள்ள சண்டையே வேண்டாம், சமாதானமா போயிடுவோம். இனிமேட்டு ஏமாத்திர வேலைனா என்கிட்ட வச்சுக்கோ. பொம்பளைன்னா பூனை நினைச்சியாடா, புலிடா புலி. இனிமேதான்டா கிளைமாக்ஸ்.
இப்படியே யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தா இதுக்கு முடிவுதான் என்ன? முடிவா? அத நான் சொல்றேன். டேய் சும்மாடா, ஏற்கனவே நான் பயந்து போயிருக்கேன். நீங்க பேய் கிட்ட மாட்டிக்கிட்டு கூண்டோட கைலாசம் போக வேண்டியதுதான். ஏன்டா எங்களை பயமுறுத்திக்கிட்டே இருக்க? கவலைப்படாதீங்க, அந்த பேயை எப்படியாவது நான் விரட்டிடுறேன். சும்மாடா டேய், உன்னை பார்த்தாலே பேய் மாதிரி தான் இருக்கு. பயப்படாதீங்க, நான் பேய் இல்ல, பிசாசு. சார், இங்க என்ன நீங்க ராத்திரி பேய பார்த்ததா? நோ 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 நோ, இல்ல சார், பேய் பிசாசுன்னு எதுவுமே இங்க கிடையாது. நீங்க பிரமை பண்றீங்க. நான் இருக்கல்ல, நான் பாத்துக்கிறேன். டோன்ட் வரி, கிளம்பு கிளம்பு, போங்க போங்க. சரி சார், போப்பா. ஆவியா வந்து தொல்லை பண்ண ஆரம்பிச்சிட்டாளா? இப்ப என்ன சார், ரொம்ப கவலையா இருக்கீங்க போல இருக்கு. உங்க மனசுல எந்த கவலையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க சார். உன்னை மறக்கவும் முடியல, நினைக்காம இருக்கவும் முடியல. முதலாளி, விஷயம் அழிச்சு வரைக்கும் போயிருச்சு.
இப்ப ஐச்சிக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? அத முதல்ல முடிவு எடுத்துக்கோங்க. சரி சரி. கவலைப்படாதீங்க சார், உங்க தங்கச்சி சீக்கிரமா குணமாகி வந்துருவாங்க. என் தங்கச்சி மட்டும் பொழைச்சிட்டா உன்னை இந்த நரகத்திலிருந்து வெளியே கொண்டு வந்துருவேன். நடந்த எல்லாத்தையுமே சொல்றேன். என் ரகசியத்தை வெளியில சொல்ற, போலீஸ் வரையும் சொல்ற, ஊரெல்லாம் பரப்புறியாம நிஜமாவே நீ யார்கிட்டயும் சொல்லலையா? சொல்லி இருக்கேம்மா,
நீ சொல்லாம எப்படி தெரிஞ்சது? சத்தியமா? நீ யாருக்கிட்டையும் சொல்லல. எனக்கு எதிராவா நடந்து செத்து போடி.